திருச்செங்கோட்டில் எத்தனை வருட காலமாக? நான் 95 வயசு ஆகுது எனக்கு. நான் 2 வயசில் திருச்செங்கோட்டு வந்தேன். 93 வருஷம் நான் திருச்செங்கோட்டிலேயே இருக்கிறேன். ஐயா, உங்களுக்கு அந்த நாவலில் பார்த்தீங்கன்னா 1940 காலகட்டங்களில் அந்த தேர்த்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த தேர்திருவில அந்த வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுங்களாங்க ஐயா? தேர்திருவிழா வரலாறு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டால், நான் கோயில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்திருக்கேன். அந்த கோயிலுடன் எனக்கு ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு தொடர்பு உண்டு. ஆனால் இந்த மாதிரி செய்தி எனக்கு புதிதாக இருக்கிறது. அந்த நாவலில் அந்த எழுத்தாளர் திரு பெருமாள் முருகன் திருச்செங்கோட்டில் நடைபெறும் தேர்திருவிழாவில் சாமி மலைக்கு போகும் நாள் அன்று 14 திருவிழாவில் திருமணம் ஆகாத பெண்கள் யாரும் அத்திருவிழாவிற்கு அந்த நாளில் அனுப்ப மாட்டார்கள் என்றும், 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களை எங்கும் பார்க்கலாம் என்றும், 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் விரும்பும் எந்த ஆணுடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதில் எழுதியிருக்காருங்க ஐயா. இதை பற்றி உங்கள் கருத்து? அந்த மாதிரி ஒரு வழக்குமுறை இருந்ததா? வழக்குமுறை இருந்ததாக எனக்கு தெரியல. இது இந்த பழக்கம் எப்பொழுதுமே இங்கே இல்லை. இந்த பழக்கத்தை உருவாக அறிமுகப்படுத்துகிறார் உங்கள் எழுத்தாளர். அவருடைய உள்நோக்கம் என்னமா எனக்கு தெரியாது. ஐயா, நீங்கள் திருச்செங்கோட்டில் எத்தனை வருட காலமாக? நான் 95 வயசு ஆகுது எனக்கு. நான் 2 வயசில் திருச்செங்கோட்டு வந்தேன். 93 வருஷம் நான் திருச்செங்கோட்டிலேயே இருக்கிறேன். ஐயா, உங்களுக்கு அந்த நாவலில் பார்த்தீங்கன்னா 1940 காலகட்டங்களில் அந்த தேர்த்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த தேர்திருவில அந்த வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுங்களாங்க ஐயா? தேர்திருவிழா வரலாறு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டால், நான் கோயில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்திருக்கேன். அந்த கோயிலுடன் எனக்கு ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு தொடர்பு உண்டு. ஆனால் இந்த மாதிரி செய்தி எனக்கு புதிதாக இருக்கிறது. 14 திருவிழாவில் அந்த மாதிரி ஒரு வழக்குமுறை இருந்தால்? அந்த வழக்குமுறை முற்றிலும் இல்லை. இது ஆர்வ கற்பனை. ஆனால் அவர் அதுக்கான ஆதாரங்கள், அதாவது 3 வருடங்களாக கலாய்வு செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறார் எது வேண்டுமானாலும், நாம் ஏற்றுக்கொள்ளணும். உண்மை அவர் சொல்வது உண்மை இல்லைங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். மக்கள் தான் அது முடிவுப்பட வேண்டியது. இது அவர் சொல்வதற்காக நாம் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மை என்ன அதில் நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த திருவிழாவை சொல்லும்பொழுது எனக்கு ஆத்திரம்தான் வருகிறது. எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் 99% திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். அப்போ எங்களை குறிப்பிட்டு சொல்வதாகவா? தாய்மார்கள் எல்லாத்தோட பரித்திரிய சுதந்திரத்தோட தாய்மார்களை அவமானப்படுத்தி விட்டார் என்பதுதான் என்னுடைய கவலை. தாய் குலம் அப்படியே பேசாமல் இருக்கேன் அமைதியாக. 14 திருவிழாவில் அந்த மாதிரி ஒரு வழக்குமுறை இருந்தால்? அந்த வழக்குமுறை முற்றிலும் இல்லை. இது அது ஆர்வ கற்பனை. ஆனால் அவர் அதுக்கான ஆதாரங்கள், அதாவது 3 வருடங்களாக கலாய்வு செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறார் எது வேண்டுமானாலும், நாம் ஏற்றுக்கொள்ளணுமே. உண்மை அவர் சொல்வது உண்மை இல்லைங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். மக்கள் தான் அது முடிவுப்பட வேண்டியது. இது அவர் சொல்வதற்காக நாம் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மை என்ன அதில் நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த திருவிழாவை சொல்லும்பொழுது எனக்கு ஆத்திரம்தான் வருகிறது. எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் 99% திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். அப்போ எங்களை குறிப்பிட்டு சொல்வதாகவா? தாய்மார்கள் எல்லாத்தோட பரித்திரிய சுதந்திரத்தோட தாய்மார்களை அவமானப்படுத்தி விட்டார் என்பதுதான் என்னுடைய கவலை. தாய் குலம் அப்படியே பேசாமல் இருக்கேன் அமைதியாக. பேரு மாதூர் பகன். எங்கள் ஊர் கடவுளின் பெயர். அந்த கடவுளுக்காக விளைச காலங்கள் கூடும் பெண்களை பற்றி நீ எழுதுவதற்கு உனக்கு என்ன துணிச்சல்? உனக்கு என்ன சாட்சி இருக்கிறது? உனக்கு என்ன அதுக்கு ஆதரவு இருக்கிறது? காரணம், இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏமாளிகள், எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு தைரியம் தான் இங்கே இருக்குது. தாய்குலம் இது மற்ற அது மாத்திரம் இல்லை, தாய் குலத்தை அவமானிக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. இது பொறுத்து கொண்டு இருக்காங்களே எங்கள் மக்கள் தான் என்னுடைய வருத்தம். நாம் இதுக்காக ஒருத்தரை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே எந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. இதை கேட்டு பார்த்து பத்திரிகை ஆசிரியை பார்த்து இந்த மாதிரி படம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமா? பாதிக்கப்பட்டவர்கள் யார்? திருச்செங்கோடு மக்கள் அல்ல, தாய்க்குளம். தாய்க்குளத்தை அவமதித்தவர்கள் பொறுத்துக் கொள்வதற்கு யாரும் கிடையாது. இப்போ அது ஏதோ அவர் எழுதியிருக்காரு,
கூட பத்திரிகை ஆசிரியர்கள் ஏன் எப்படி எழுதுகிறான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அவங்க பொச முசலுக்கு மூணு கால்னு போய்கிட்டு இருந்தால் நாம் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்காக நீங்கள் முயற்சி இல்லைங்களோ உங்களை பாராட்டேன். இந்த முயற்சி சாதாரண முயற்சி, முயற்சி கூடாது, கிளர்ச்சி எழும்ப வேண்டும். பத்திரிகை இயக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி எழுப்ப வேண்டும். அம்மாதிரி பத்திரிகைகள் நம் ஊர் எல்லைக்குள் வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்திருந்தால் இதற்கு விரைவில் உங்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். தின தினம் பத்து பத்திரிகைகள் வாங்கி நீங்கள் படித்துக்கொண்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டே இது பார்க்கும்பொழுது மக்கள் நினைக்கிறார்கள் இந்த செய்திகள் விரிந்து கொண்டே போகிறது. பொய் செய்திக்குத்தான் ஆதரவு வருவதை தவிர இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பார் யாரையும் எனக்கு தெரிந்து தெரியவில்லை. இந்த அவமான செய்தியை கேட்டுக்கொண்டு திருசமோடு மக்கள் சும்மா இருப்பார்களானால் அவர்கள் என்னென்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஐயா, இந்த திருச்செங்கோடில் தேவரடியார் மண்டபம் இருந்ததாகவும் சொல்லு, அதுக்கப்புறம் அதாவது தேவரடியார் தெரு இல்லாமல் அதுக்கு பதில் தேரடி தெரு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. தேரடி தெரு என்று இருந்தது உண்டு. தேர் திருவிழா சம்பந்தமாக திருச்செங்கோடு வரலாறு சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஆவணங்கள் புத்தகங்கள் அந்த மாதிரி தான் இருக்குங்களாங்க ஐயா? திருச்செங்கோட்டு வரலாறு பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதில் இம்மாறு செய்திகள் வராது, இம்மாறு செய்திகள் இருக்க இடமும் கிடையாது. இது ஒருத்தன் ஒரு தவறான எண்ணத்துடன் வேணுமென்றே ஒரு குத்தம் எழுதியிருக்கின்றான்னு சொன்னால் அது எவனோ ஒருத்தன் எப்படியோ எழுதியிருக்கின்றான். அதுக்கெல்லாம் நாம் உதாரணம் காமிச்சிட்ருக்க முடியாது. திருச்செங்கோட்டில் அதுக்கு கொஞ்சம் கூட இடமில்லை. இடத்தை இப்பொழுது உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள், அதுதான். ஐயா, திருச்செங்கோட்டில் கண்ணகி விழாவை நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. ஆமாம். அந்த கண்ணகி விழா ஆரம்பித்ததுக்கான நோக்கம், அதோடைய வரலாறு, அதை பற்றி? நீண்ட வரலாறுப்பா. கண்ணகி வந்து இங்கே தேவநிலை என்பால் என்று சிலப்பதிகாரத்தில் கூறுகிறது. இதெல்லாம் சிலப்பதிகாரம்தான். ஆகவே நாங்கள் நினைக்கிறோம் கண்ணகி மதுரையை கடந்து ஈரேழு நாட்கள் வந்து நடந்து வந்து இங்கே திருமலையில் மலைக்கு மேலேறி அவள் தெய்வ நிலை அடைந்தாள், கோவலனோடு அணைந்தாள் என்பது வரலாறு கூறுகிறது. அந்த கண்ணகி விழா ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்ததுங்க ஐயா? தூண்டுகோல் என்ன, நான் நிறைய விழாக்கள் நடைபெறுகிறத தாய் குலத்தில் ஒரு தாழ்ந்த குலத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி காவிரி பூம்பட்டினில் பிறந்து சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வந்து அரசனிடத்தில் நேர நியாயம் கேட்டு அங்கு அவர்களை வழி வாங்கிவிட்டு மதுரையை எரித்து விட்டு இங்கே வருகிறார் நோக்கம். இதெல்லாம் அவர் அங்கே அதில் சொல்கிறார்கள். ரொம்ப ஈரேழு நாட்கள் தான் நடந்து வந்தான், நடந்து உண்ணவும் இல்லை உணவும் இல்லை. தெய்வம் அங்கே சொல்லிச்சு, மதுராபுரி தெய்வம், நீங்கள் வந்து உங்களுடைய முன்போக்குனால் இந்த காரணத்தினால் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படி சொல்லி ஈரேழு நாட்கள் கடந்தவன் நீங்கள் உங்கள் கணவனுடன் சேர்ந்து கொள்வீர்கள் என்று மதுரா தெய்வம் சொல்லித்தான் இவர்கள் அமைதிப்படுத்துகிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு தான் இவங்க வந்தாங்க. ஈரேழு நாட்கள் நேராக நடந்து வந்து அவர் கொங்கச்செல்வி கொடுமலையாட்டின்னு சொல்லி சிவில எழுதியிருக்கார் சிலப்பதிகாரம். சிலகற்பாரம் பொய்ன்னு சொல்கிறவனை பற்றி எனக்கு கவலையே இல்லை. சிலப்பதிகாரத்தை நாங்கள் நம்புகிறோம், எல்லா இலக்கியவாதியும் நம்புகிறார். இளங்கோ இருக்கார், எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் எங்கே இருக்கார், எங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கார். லெஜெண்டுனா தெரியுமில்ல, ராமாயணம் இதிகாசம் அது இது இதெல்லாம் லெஜெண்டரி டைட்டிஸ், ரெண்டு ரகம் உண்டு. ஆனால் இப்போ எழுத்தாளர்கள் புதினம் நாவல் என்ற பெயரில் உண்மையில்லாத செய்திகளை எழுதிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க தொழில, உண்மை கிடைக்கிறது இல்லை, எழுதுறதுக்கு வேறு வழி இல்லைன்னா பொய்யத்தான் எழுதிட்டு இருக்காங்க. பொய் செய்தியை கேட்டு நீங்கள் இவ்வளவு துடிக்கிறீங்களே, அவங்க பார்த்துக்கிட்டாங்க மக்கள். ஐயா சொல்லிட்டார் கருத்தை, நீங்கள் இப்படியே தூங்கினா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, கோர்ட்டுக்கு போய் அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நேரடியாக நீங்கள் இறங்கி செய்ய வேண்டிய காரியம் இல்லையா? தாய்க்குளம் பாதிக்கப்பட்டதுனால துடிக்க எந்திரிச்சால் போகுமா? நீங்கள் இன்ன வரைக்கும் என்ன செய்திருக்கின்றீர்கள்? இது பத்திரிகை எழுதி சொல்கிறோம்னா அவன் கதையை எழுதுவான், அவனுக்கு படிக்கிறதுக்கு ஆள் தான், பத்திரிகை எது வேணாலும் எழுதுவான். அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? புத்தகம் வாங்கிறதுக்கு ஆள் வேணும், அது அவனுடைய நோக்கம். அதை பத்திரிகை வழி அவன் எது வேணாலும் எழுதுகிறான், அதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா? அதை பார்த்து மக்கள் அதுக்கு தூங்கினா அதுக்கு நானாக பொறுப்பு. அவன் எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் எழுதலாம், தாய்க்குளத்தை அவமதிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவன் எழுத முடியும், பத்திரிகை போட முடியும், ஊர் மக்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும். இதுதான் கதை உண்டா?
இப்போ என்னாச்சு, எல்லாம் யார் கேட்டாலும் கோர்ட்டில் இருக்குது. ஏயா கோர்ட்டுக்கு போனா வேறு வழி இல்லையா? உங்களுக்கு மானம் வெக்கம் சுறுசுறுப்பு உண்டா? திருச்செங்கோடு மக்களுக்கு இருக்குதா? நான் இல்லைன்னா தான் நீ நினைக்கிறேன். ஏன்னா இந்த செய்திகள் அவ்வளோ ஒரு பரபரப்பான செய்திகள், ஒரு சமூகத்தையே அவமதிக்கக்கூடிய செய்திகள், அது பகிரங்கமாக வெளிவரப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? நான் ஏற்கனவே என்ன செய்ய வேண்டுங்கிறத அவங்ககிட்ட சொல்லிட்டவங்க நண்பர்கள்ட்ட. சரி, எங்கள் கைக்கு ஜனங்களுக்கு கிடைச்சப்போ தானே செய்ய முடியும். இப்போ ராமாயணம் கூட எழுதுகிற முன்னால் ஆகிப்போச்சு, அதுக்கு மறுப்பு சொல்கிறாங்க. ராமாயணம் இருக்கப்போ இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அது மறுப்பு சொல்கிறேன்னு போட முடியுமா? எழுதினப்பே சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் இந்த குறுக்கு கேள்விக்கு பதிலே அவசியம் இல்லை. செய்திகள் வந்து நம்ம செயல்பாடுகள் தீவிரமாக இருந்தால் இது விரைவிலே இதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும். என்னுடைய கணிப்பு, நம்ம செயல்பாடுகள் போதுமானது அல்ல. இதை விட இன்னும் வேகமாக இருந்திருக்கணுங்கிறீங்க? வேகமாக இருந்திருக்கணும், பயங்கரமாக இருந்திருக்கணும், மக்கள் கொதிப்படையணும். அவங்கள பத்திரிகாசிரியர் திருச்செங்கோட்டு மக்கள் கொதிப்படைவான்னு பத்திரிகாரன் தெரிஞ்சால் ஒரு பத்திரிகை நம்ம ஊரில் வருமா? எல்லாம் நீங்களே மடியில் ஏழு பத்திரிகை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஆஹா பத்திரிகாசன் பத்திரிகைன்னா உன்ன கூட பத்து எழுதுறான், பசு புஸ்தத்துக்கு கொண்டுட்டு வர்றான். ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? சரி, ஒன்று ரெண்டு நாம் குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. பொது கருத்து இதை பற்றி, இந்த இயக்கத்தை பற்றி அவங்க நல்ல தாதரவு எழுதுகிறாங்க. ஏன்னா பத்திரிகைக்கு என்ன குறிக்க தெரியுமா? எதை எழுத்துனா ஊர் மக்கள் விரும்பி படிப்பார்களோ அந்த செய்தியை வெளியிடுவான். அதுதான் ஒன்று. ஏன் இதை பற்றித்தான் விரும்பி படிக்கிறார்கள்ன்றது தான் வாங்கி போட்டிருக்கான். இதை கிழிச்சறிவாங்கன்னு போட பத்திரிகை வைப்பானா? நீங்கள் தூங்கிட்டே இருந்தப்போ அரகிறான்னா அது அரை ஏதோ சினிமா இருந்தோம் இப்பொழுது அரகிறான்னு என்ன பண்ணுறது? இப்போ போய் கோர்ட்டில் போய் கேளுங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இதில் நியாயம் அங்கே கிடைக்குங்களா? என்னை கேட்டால் நியாயம் கிடைக்காதியா? அது வரைக்கும் நாம் பொறுத்திருக்க மாட்டோம், நியாயம் நாங்களே தேடிக்க முடியும், விட்டுருங்களேன்.